தெய்வத்தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தெய்வத்தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. கண்ணல் தமிழே காவியமே, கண்ணல் தமிழே காவியமே. தமிழே தேனிசையே, தின்ற தவழ்ந்திடும் ஏனிசையே. கோடியாய் கொண்டவளே, எட்டு தொகையே எழில் வடிவே, ஏவல கோடியாய் கொண்டவளே. தெய்வத்தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தமிழே தேனிசையே, தின்ற தவழ்ந்திடும் ஏழிசையே. தொல்காப்பியமே தமிழமுதே, தூய நன்னூல் வளம் தந்தவளே. தொல்காப்பியமே தமிழமுதே, தூய நன்னூல் வளம் தந்தவளே. சிலம்பு தந்தனல் இளங்கோவின் சீர்வளர் கண்ணகி திருவடிவே. தெய்வத்தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தெய்வத்தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. கண்ணல் தமிழே காவியமே, கண்ணல் தமிழே காவியமே. கருணை வடிவே ஓவியமே,
தெய்வ தமிழே தேனிசையே.
படையாவும் பறந்தோடும். அழைத்திருந்தார் போர் இன்பம் வந்துன் மனை மீதிலே தங்கும். வளை மாலையை சாற்று வரும் தடையாவும் பறந்தோடும். அழைத்திருந்தார் போர் இன்பம் வந்துன் மனை மீதிலே தங்கும். ஜெயம்பதை தருவாய் ஜெயராமா, மங்களம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. ஸ்ரீராமா ரகுராமா, ஜெயம்பதை தருவாய் ஜெயராமா, மங்களம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. ஓம் ஸ்ரீ மகாசக்தி கனகதுர்காம்பிகே தேவதேவி. எங்கும் இல்லாத மகாசக்தி வடிவமாக இங்கு அம்பாள் எழுந்தருள் இருக்கிறார். பூலோகம், வைகுந்தம், கைலாயம் என்று மூன்று உலகங்களும் சேர்ந்திருப்பது போல, பூலோகத்திலே அம்பாள் பரிவார தேவதைகளுடன் எழுந்தருள் இருக்கிறார். வைகுந்தத்தில் அண்ணனவன் ரங்கநாதன், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், சுதர்சனமூர்த்தி, லக்ஷ்மி நாராயண திருப்பாதங்கள் என்று அங்கு எழுந்தருளியிருக்கிறது. மேலே கைலாயம். கைலாயத்தில் தமிழகத்தில் எங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இங்கு உண்டு. ராமநாதத்திலிருந்து ஆரம்பித்து கேதாரிநாத்தில் முடியக்கூடிய 12 ஜோதிலிங்கங்கள் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த ஊரில் இருப்பது போன்றவே வடிவமைப்பு, கோபுரங்கள், லிங்கங்களின் வடிவமைப்புகள் அப்படியே அமைத்திருக்கிறோம் எங்களால் முடிந்த வரைக்கும். இது எங்குமில்லாத தனி சிறப்பாகும். இத்திருக்கோவிலுக்கு வருகின்ற அத்தனை பக்தர்களுக்கும் மகா திருப்தி. அம்பாளுடைய அழகை கண்டு ரசிக்காதவர்கள் யாருமே இங்கு கிடையாது. அந்த அளவிற்கு அம்பாளை பார்த்து பூரித்து போவார்கள். அவளுடைய அழகை கண்டு மட்டுமா ரசிக்கிறார்கள், அவள் குறை தீர்க்கும் மகாசக்தி அவளிடத்தில் உண்டு. இங்கு திருமண தடங்கள் என்று வந்தவர்கள் அனைவருக்கும் மிக குறுகிய காலத்தில் அவளிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அதிசீக்கிரத்திலே விவாக பிராப்தம் ஏற்படுகிறது. சந்தான பாக்கியமும் அருளுகின்றாள். இப்படி எத்தனையோ பிரச்சனைகளோடு இந்த திருக்கோவிலுக்கு வருபவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய குறைகளை தீர்த்து அம்பாள் அவர்களுக்கு நல்லாசி வழங்குகின்றார். நோய்வாய்ப்பட்டு வருகிறவர்கள் அனைவருக்கும் சர்வரோக நிவாரணியாக அம்பாள் இருக்கிறார். இங்கு அம்பாள் அங்கு வைத்தீஸ்வரியாக காட்சி தருகிறார். இப்படி பிரச்சனைகள் பலவாக இருந்தாலும் இங்கு எழுந்தருளிக்கக்கூடிய கனகதுர்கை ஒரு தனி சிறப்பு அம்பாளுக்கு உண்டு. இங்கு மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகா கல்யாணந்த ரூபே, தத்துவ ஞானார்த்த சித்தே, அந்தர்கத திரிசக்தி சந்தியா சமஸ்தி ஸ்வரூபிணி, ஸ்ரீ வித்யாம் பரதேவதாம் அனுக்கிரக ரூபிணி தேவி, மங்கள சண்டிக மாதா, ஸ்ரீ கனகதுர்காம்பிகே தேவதேவி, பாதார சரணவிந்தம் தியானம் என்கிறது போல அவருடைய தியான ரூபம் அமைந்திருக்கிறது. துர்கைக்கு 10 கரங்களா என்று வியப்போடு பார்ப்பவர்களுக்கு, ஆம், நான் மகாலட்சுமியாகவும் இங்கு வீற்றிருக்கிறேன், மகா சரஸ்வதியாகவும் கையிலே ஓலைச்சுவடியும் ஜபமாலையோடு நான் எழுந்தருளிருக்கிறேன், வித்யாவதன ரூபிணியாக நான் இங்கு இருக்கிறேன், மகாகாலி சாந்த ஸ்வரூபிணியாக மூன்று சக்திகள் ஒருங்கிணைந்த ஸ்ரீ கனகதுர்காம்பிகையாக நான் இங்கு எழுந்தருளிருக்கிறேன் என்று கூறுகிறார். இந்த அம்பாள் எங்குமே இத்திருக்கோவில் பார்க்க முடியாது. காரணம், துவாபர யுகத்திலே பஞ்ச பாண்டவர்களுக்கு அருளிய மகாசக்தி இந்த கனகதுர்கை. துவாபர யுகத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனதுர்கையாக பூஜித்த பொழுது அவர்களுக்கு அருள் பாலித்த பிறகு மேற்கு முகப்பேரான இந்த புண்ணிய பூமியில் ஸ்ரீ கனகதுர்கையாக அவதாரம் எடுத்து இருக்கிறார். அம்பாளனுடைய அருளை பற்றியோ அவருடைய சக்தியை பற்றி பேசவோ நேரம் போதவே போதாது. அந்த அளவிற்கு இந்த 15 ஆண்டு காலமாக இங்கு அண்டி வந்த பக்தர்களுடைய நிறைய பேர்களுடைய குறைகளை அம்பாள் தீர்த்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பக்தர்களும்
அழுதும் புலம்பியும் வந்தவர்கள் அனைவரும் சிரித்த முகத்தோடு அவருடைய குறை தீர்ந்தது என்று இந்த திருக்கோவிலை விட்டு வெளியேறுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த அம்பாளுக்கு பஞ்ச கோபுரங்கள். தெற்கே புவனேஸ்வரி, மேற்கே மகாலட்சுமி, வடக்கே சரஸ்வதி தேவி. இப்படி இந்த மூன்று சக்திகளும் ஒருங்கிணைந்த சக்தியாக அம்பாள் எழுந்தருளியிருக்கிறார். அம்பாளுடைய அனுகிரகம் அனைவரும் பெற்று வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் ஸ்ரீ மகாசக்தி.